ஹலோ ஹலோ, சொல்லுமா. எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். டெங்கு தெரியல, பிரைவேட் அக்கௌண்ட் காட்டு. நடந்து போகணும். நடந்து போகணும்? ஆட்டோல போகணும். காசி அனுப்பி விடுங்க பேங்க்ல. நான் இப்ப காசி ஓட்டுறேன், இப்ப காசி ஓட்டுறேன். சரியான காய்ச்சலா இருக்கு, நான் பிறகு எடுக்கிறேன். ஆ சரி. எஸ் மச்சான், போன் மச்சான், காசை போட்டு என்ன காசு அனுப்பியா? போன் மச்சான். டேய், நீ கொஞ்சம் சேமிச்சு வச்சு பண்ற, உழைக்கிற எல்லாத்தையும் வாங்க அனுப்ப. உழைக்கிறது புள்ள ஊட்டிகளுக்கு தான். வாங்க, நீ திருந்தே மாட்டான். தம்பி, பாகுபலியில வர அனுஷ்கா டிசைன் சாரி இருக்கா? அதுக்கம்மா பழைய சாரி எடுத்து நாலு எடுத்து கிழிச்சு போட்டீங்களா? சரிதானே, அது பார்ட் 1 தம்பி. நான் கேக்குறேன் பார்ட் 2 ல வர சாரி. இஷான், அவங்க டெய்லி கஸ்டமர், கொஞ்சம் பார்த்து காட்டுங்க. அம்மா இந்த சாரி இது வேணும். அம்மா இத பாருங்கம்மா, கலர் பிடிக்கல. அம்மா இது நல்ல சாரி, இது வேணாம். இதானம்மா அந்த கப்பல்ல டான்ஸ் ஆடிட்டு போற சாரி. சரி சரி சரி, இந்த சாரி உங்களுக்கு ஓகே தானே அம்மா? உங்களுக்கு முழு திருப்தி தானே தம்பி? ரொம்ப நன்றி அம்மா. சல்வார் டிசைன் இருக்கா தம்பி? சல்வாரா? அடே, மதிய சாப்பாடுக்கு என்ன இருக்கு? அப்படியே கடையில வாங்கிட்டு போகணும், அவ ஸ்கூலுக்கு வந்துருக்கா. மேடம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேலை செய்யறா இல்லாடி சுத்தி தெரியலாடா? கலெக்ஷனுக்கு போறீங்க போறீங்க, ஆனா காசு வந்து பாடுங்க. சில வீடுகள் கூட எப்ப வந்து கூட்டிதான் தெரியும், நாங்க என்ன செய்யறது? போட்டு நான் திரும்ப போங்க, திரும்ப திரும்ப போங்க, இதெல்லாம் சொல்லி தரணும் நாங்க. நீ போ, உனக்கு தெரியும், சும்மா இருந்துட்டு கஷ்டமா தான் தெரியும். தனியா விடாதங்க, ஆளை பார்த்த கொஞ்சம் வில்லங்க மாதிரிக்கா, எதுவும் பிரச்சனை வராம பாத்து கொள்ளுங்க. இப்ப நீங்க போங்க. எங்க போறீங்க? லோன் காசு வாங்க. எங்க வாங்க போறீங்க? அந்த 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 அந்த. சரி அப்ப நீ அந்த ரெண்டாவது வீட்டுல போய் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஓகே. நான் மட்டும் தனியா வா போற? தனியா போனா தண்டா ரெய்னிங் போடா. மேடம், என்னடா பண்ணிட்டு வந்திருக்கீங்க?
அப்போ உங்களை அவனை தனியா அனுப்ப வேணாம் சொல்லுவாடா? என்ன வேலைடா பாத்துருக்கீங்க? காசு வராம பெண்டிங்ல இருக்கிற வீடு அந்த வீடு மட்டும்தான். அந்த வீட்டுல பிரச்சனை பட்டு வந்திருக்கீங்களா? நீங்க என்ன செய்வீங்களா தெரியாது. ரெண்டு நாள்ல நாலு மணி அரிய செலக்கு வந்து சேரணும். சரியா போங்க. ஃபேமிலி பிளானிங் லோன் எடுக்கலாம். ஓமா தருவாரு, உள்ள போங்க. வாடா போ, செருப்பால அடிப்பேன். சரியா செஞ்சது, இப்ப வாடா போமா. என்னடா ஏசுறீங்க? பின்னடா கக்கா போடுறத கலெக்சனுக்கு போனா இப்படித்தான் வரும். சரி பாத்துட்டியா? பாக்கலாம். சரி நாளைக்கு பாக்கலாம். வர கலெக்சன் சொன்னா. நல்ல கட்டம் போது போடி. அந்த அட்டியை வாங்குறமே லோன் எடுத்து அந்த லோன்காரன் நேற்று தேடி வந்து இன்றைக்கும் வருவான். உலக தெரியா நான் ஓடி ஒழிச்சுது. என்ன சொல்லுங்க? இங்க பாருங்க மேடம், நாலு மாத காசு கட்டாம விளையாடிங்க, ஏமாத்திடுறீங்க. இந்த நாலு மாத காசையும் இந்த ரெண்டு நாளுக்குள்ள முடிக்கணும் சொல்லிட்டேன். நீங்க எப்படி எங்க டாய்லெட் மட்டும் வருவீங்க? இங்க பாருங்க, எங்களை கண்டவன நீங்க டாய்லெட்ல ஓடி போய் ஒளிஞ்ச இந்த ஒளிஞ்சு விளையாடுற வேலையெல்லாம் சரியா? சரியா நாலு மாத அரிய சின்ன ரெண்டு நாள்ல கட்டணும். சரியா பாத்துக்கொள்ளுங்க. இப்படி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. டாய்லெட் வரைக்கும் வந்தது உங்களோட தப்பு. என்ன சோமாரிங்களா? எப்ப வந்து? நேற்று தான் வந்தேன். வீட்டு ஒரு அரிசி மூலம் அனுப்பிடுறீங்களா? ஓம் தம்பி, என்னடா இந்த உங்களோட பழைய கணக்கு கொஞ்சம் நிறைய கிடக்கு தம்பி. இப்ப நீங்க வெளிநாள் இருக்கீங்கன்றதுக்காகத்தான் நாம சாபம் கொடுத்தேன். நானும் வந்து காசு கொடுத்தேன் சாபம் எடுக்கிற கடன் கெடுக்கிறீ. எவ்வளவு தர வேண்டியது? ஒரு 15,000 மேல இருக்குது. அப்பாவும் மேஸ்திரியாரு உங்களோட மனசையும் அந்த பில்ல முடிக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் முடிச்சீங்கன்னு சொன்னா மற்ற சாமனை கொஞ்சம் பாக்கலாம். உங்களுக்கு விளங்குதானே இந்த விளக்கம்? உங்களோட முகத்துக்காகத்தான் நாங்க சாமன் கொடுத்தாங்க. நாங்களும் காசு கொடுத்தானே தம்பி எடுக்கணும். இதற்கா பாத்து முடிச்சிட்டீங்கன்னா மற்ற சாமன் எடுக்கலாம் தம்பி. இதற்கா சொல்லி விடுங்க உங்களோட மனசிட்டு. கோவிச்சு கொள்ளாதீங்க. சரியா? சரி. பாருன்னு மனுஷமா
நீங்க மூன்று நான்கு மகள், உங்க மகளுக்கு வருத்தம் என்றான் மகன் கேட்ட நான் எப்படி இல்லைன்னு சொல்றேன். அதுக்காகத்தான் என்கிட்ட காசு இல்ல, மாரியா கல்வி கொடுத்தனா. எனக்கு தெரியாமா மாலையை நான் மூண்டுவேன், அப்படி இல்லாட்டினா குதிசு வாங்கிட்டார். ஆனா நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி அம்மா. வார அநியாயம் அந்த புள்ள ஏமாத்தி போட்டாளுங்க. மகள் உள்ள போய் படிங்க மகள். சனோ சொல்லுங்க. நம்மள மாணிக்கமன் என்ற கடைக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? அது ஒரு 600 700 ரூபா. நான் காசு அனுப்பினா தானே, ஏன் குடுக்கல போனது? அதெல்லாம் மொத்தமா குடுக்கிறதுக்கு நாங்க சேர்த்து வச்சுக்கோ. அப்ப இவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? அதெல்லாம் நாங்க சேர்த்து வச்சுக்கோ. நீ சேர்த்து வச்சு கிடைச்சதுதான்டா இப்ப பாத்தனே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மனுஷன் வருவான்னு சொல்லி ஒரு சோபா செட்டு கதிரை வாங்கி போட சொன்ன. அந்த காசு என்னாச்சுன்னு தெரியாது. புருஷன் 10 ரூபா உழைச்சா 2 ரூபாய் செலவு பண்ணி மிச்சத்தை மிச்சம் பிடிக்கிறவள்தான் ஒழுங்கான குடும்ப பெண். ஆனா நீ கஷ்டப்பட்டது எனக்கு தந்துருக்கு. காசு 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 காசுக்காக